ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் சாப்டர் வைஸாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் சாப்டர் 76 ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியான லாங் கோம்போனா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட், இதில் என்னென்ன ரிஸ்க்கு, எந்த டைமில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற, அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாங் கோம்போ, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து அவுட் த மணியில் புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணணும், இந்த அவுட் த மணியில் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ இது ஒன்லி வந்து புல்லிஷான மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம உபயோகப்படுத்தணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மார்க்கெட் நல்ல புல்லிஷாக போக போது, இந்த ஸ்டாக் நல்ல ஏறப்போது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு வரும்போது, நான் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண விரும்பலை. அதாவது எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு 500 ஸ்டாக் வந்து SBI-ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அதோட ரேட் 500 இருக்குன்னா 500 × 500 டோட்டல் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ட்ரேடிங்கை பண்ண முடியும். அதே நீங்கள் ஆப்ஷனில் நம்ம ஏன் ட்ரேட் பண்ணுறோன்னா, மார்ஜின் நமக்கு குறைவு அப்படின்னா. அதே இந்த லாங் கோம்போவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ரிஸ்க்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டடான ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கான ரிஸ்க்கும் இருக்கும். அது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அடுத்த விஷயம். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி லெவல் நல்ல அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜி லெவல். நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ண போகிறது கால் அண்ட் புட் ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ண போகிறீங்க. ரெண்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ண போகிறீங்க. மார்க்கெட்டோட வியூ புல்லிஷாக இருக்கும்போது மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரிஸ்க் உங்களுக்கு அன்லிமிட்டட். அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது, புல்லிஷான லெவல் தான் தெரியும் போது உங்களுக்கு அன்லிமிட்டடான ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கால் ஸ்ட்ரைக்கும் நெட் ப்ரீமியமும் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக உங்களுக்கு வருது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ. SBI ஷேரு 500 இருக்குது. ஸோ நம்ம பேசின மாதிரி இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த லாங் கோப்போவை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 400 இருக்குது, கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 600 இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, ஹெட்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது, எக்ஸாம்பிள், உங்களுக்கு 400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 25 ரூபா, கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் உங்களுக்கு 35 ரூபா, 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் 500, லாட் சைஸு 75. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 400 இருக்குது, ப்ரீமியம் 25 உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறீங்க. காலில் வந்து நீங்கள் 600 இருக்கிறத 35 பே பண்ணுறீங்க. ஸோ நெட் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 10 ரூபா. ஸோ இந்த இடத்துல உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நெட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணுற ப்ரீமியம், பே பண்ணுற ப்ரீமியம். ஸோ 610 தான் உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகும்போது, சப்போஸ் வந்து உங்களுக்கு SBI-யோட க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள், ஷார்ட் புட் ஆப்ஷன் பே ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு 300 போகும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். அதே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக போகும்போது 610 போகும்போது உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே ஸ்டாக் ப்ரைஸ் 700 போகும்போது 6750 உங்களுக்கு ப்ராஃபிட்டு, 800 போகும்போது ஷார்ட் புட் ஆப்ஷனில் உங்களுக்கு 1875 கால் ஆப்ஷனில் உங்களுக்கு 12375 நெட்டாக உங்களுக்கு 14250 ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி.
ஆனால் மார்க்கெட் கன்ஃபார்மாக புல்லிஷ்னா தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம Q3 ரிசல்ட்லாம் நிறைய பார்த்தோம், நல்ல ஒரு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு, மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நாம் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்க். இதில் என்ன நமக்கு ரிஸ்க் இருக்கும்னா, சப்போஸ் மார்க்கெட் பேரிஷாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு கால் ஆப்ஷன் வந்து அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் போது ஹெவி ரிஸ்க் உங்களுக்கு வரும். இதில் இருக்கிற ரிவார்டு உங்களுக்கு நம்ம முதல் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஹை ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான டைமில் நம்ம யூஸ் பண்ணோம், கரெக்டான மூவில் யூஸ் பண்ணோன்னா அது நல்ல ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு புல்லிஷான ஸ்டாக்ல நம்ம எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ப்ரைஸ் மூவாக. டிஸ்அட்வான்டேஜ் வந்து மார்க்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில், இப்போ நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னே இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணும்போது ஹை லெவலான ரிஸ்க்கையும் நீங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரியும் போது பொசிஷனை கட் பண்ணி மினிமம் ரிஸ்க்ல வெளியே வருது தான் நமக்கு சேஃபான ஒரு விஷயம். ஸோ இந்த லாங் காம்போ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த லாங் காம்போ சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நான் இதை கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் சம்மந்தமாக, எக்கனாமிக் சம்மந்தமாக நடக்கிற நிகழ்வுகள், மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.